ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விளையாட போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடக்க போது மேட்ச். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ஓவரால் மார்க்குட் இந்த 14 கேம்ஸ்ல வந்து இந்த கேம்ல மார்க்குட் விளையாடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபி கிட்ட எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க? மார்க்குட் வெர்சஸ் ஃபாஃப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி தான் கான்டெஸ்டா. நீ பயங்கர ஃபாஸ்டா போடுறியா, நான் அதை விட ஃபாஸ்டா அடிச்சு காட்டுறியா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற பிளேயர் வந்து விராட் கோலி. வணக்க மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். இது கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை பரிமேட்ச், த நம்பர் ஒன் குளோபல் கேமிங் பிளாட்ஃபார்ம். வெறும் ஸ்பெக்டேட்டரா மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி யோசிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷோர். ரைட், இன்னைக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விளையாட போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடக்க போது மேட்ச். தேர்ஃபோர் இந்த வீடியோல நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கேம்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போன கேம்ல தோல்வியை சந்திச்சாங்க, பட் நல்ல கம்பேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்க விரும்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நல்ல கம்பேக் பண்ணுவாங்க, விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸி நல்லா ஆடுவாங்க சின்னசுவாமியில அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. எதுனால அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் போக போக. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? முதல் கேம்ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அபாரமான வெற்றி சின்னசுவாமி ஸ்டேடியம்ல தான். ரெண்டாவது கேம்ல ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ், படுதோல்வி ஈடன் கார்டன்ஸ்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அடுத்தாப்புல இன்னொரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னா செம்ம டீமுங்க, எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஏன்னா முதல் கேம்ல ஆப்வியஸ்லி வெற்றி, ரெண்டாவது கேம்ல தோல்வி, மூணாவது கேம்ல வெற்றி, எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. டிப்பிக்கல் கௌதம் கம்பீர் ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்காங்க அவங்க. எனக்கு எதனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன், ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆல்ரவுண்டர்ஸ் பாருங்க, நம்பர் த்ரீ ஒரு நம்பர் ஃபோர்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா கேம்லயும் நீங்க பார்க்க போனீங்கன்னா போலிங்கும் பண்ணுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா T20 டீம் எல்லாம் எடுத்தா கட்டாயமா வேர்ல்ட் கப்பே அடிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்காங்க. அதுக்கு தில்லு வேணும், அந்த தில்லு எப்பவுமே கௌதம் கம்பீருக்கு இருக்கு. அவுட் ஸ்போக்கன் மேன் அண்ட் ஆனஸ்ட் மேன் என்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் நல்ல ஒரு ஸ்குவாடை பிக் பண்ணிருக்காரு. அடுத்தாப்புல ஸ்குவாடை பிக் பண்ணாலும் அதுலயும் வந்து ரைட் லெஃப்ட் காம்போ எவ்வளவு அருமையா வச்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஒரு கேஎல் ராகுல், கைல் மாயர்ஸ் அப்படின்னா ரைட் லெஃப்ட். அடுத்தாப்புல தீபக் ஹூட்டா, கிருணால் பாண்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட். அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ் பூரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட். இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் காம்போவும் சூப்பரா வச்சிருக்காரு. அண்ட் மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த சீசன் மார்க்கூட சூப்பரா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் நிகில் அப்படின்னாங்க, அதன் காரணமாக தான் விளையாடல மார்க்கூட் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் ஓவரால் மார்க்கூட் இந்த 14 கேம்ஸ்ல வந்து ஒரு 7-8 மேக்ஸிமம் 9 கேம் ஆடுவார் நினைக்கிறேன். அதை தாண்டி விளையாட மாட்டார்னு தோணுது. ஏன்னா மார்க்கூட்டை வந்து பொத்தி பொத்தி வைக்க போறாங்க. நீங்க சீக்கிரமா குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்டு லீக் ஸ்டேஜஸ்ல மார்க்கூட் விளையாட கூட மாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் அது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் சீசன் விளையாட முடியல, ஃபாஸ்ட் போலர் அப்படின்னாலே இன்ஜுரி ப்ரோனா இருப்பாங்க. நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துங்க, இப்ப மார்க்கூட்டையே எடுத்துக்கங்களேன், இன்ஜுரி ப்ரோனா இருந்திருக்காரு. ஸோ அவரை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். ஐ திங்க் அதுல கௌதம் கம்பீர், ஆண்டி ஃபிளார் சூப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. அதன் காரணமாக தான் லாஸ்ட் கேம் அவர் வந்து மார்க்கூட் விளையாடவே இல்லை. ஸோ அதனால ஸோ ஐ திங்க் அந்த ஆஸ்பெக்ட்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேம்ல மார்க்கூட் விளையாடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் மார்க்கூட் விளையாடுவாரு அப்படின்னு தோணுது சின்னசுவாமி ஸ்டேடியம்ல. பட் மார்க்கூட்னால எந்த அளவுக்கு ஆர்சிபியோட பேட்டிங் லைனை பாதிக்கப்படும்? மார்க்கூட் வெர்சஸ் ஃபாஃப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி தான் கான்டெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராபப்ளி நாட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டூ பிளஸ் நல்லா விளையாடுவாங்க மார்க்கூட் அப்படின்னு தோணுது. ஏன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து ஒன்று சின்ன கிரவுண்டு, ரெண்டாவது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வருதோ விராட் கோலி லைக்ஸ் த சேலஞ்ச். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆர்சிபி விளையாடின போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட முதல் பந்தே அடிக்க போனார். சி, நீ பயங்கர ஃபாஸ்டா போடுறியா, நான் அதை விட ஃபாஸ்டா அடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற பிளேயர் வந்து விராட் கோலி. ஸோ விராட் கோலி சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாரு மார்க்கூட் அகேன்ஸ்டா அப்படின்னு தோணுது. இன்ஃபேக்ட் நீங்கள் முதல் கேம் வந்து மார்க்கூட் விளையாட முதல் கேம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 5 விக்கெட் எடுத்தார் அவர், லக்னோவில் எடுத்தார், விழுந்த டாப் 5ல 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல்து வந்து பிருத்வி ஷா செம்ம லெங்க் அடிச்சார், பேசு 148. அடுத்தாப்புல மிச்சல் மார்ஷுக்கு போட்டாரு செம்ம பேசு, லைன் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு, 147 போட்டாரு. சர்ஃப்ராஸ்க்கு குத்தினாருங்க, கிளீனாக குத்தி எடுத்தாரு, அவ்வளோ பேஸ் கிடையாது அந்த பந்தில், 137 போட்டாரு அந்த பந்து. பட் சின்னசுவாமியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்விங் இருக்காது அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அதாவது மும்பை ஆர்சிபி கேம்ல வந்து பெருசா ஸ்விங் இல்லை. ஸோ ஸ்விங் இல்லாத போது விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸி அகேன்ஸ்ட் மார்க்கூட் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் எங்க கான்டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னா, ரவி பிஷ்னாய் அகேன்ஸ்ட் ஃபாஃப் அண்ட் விராட் கோலி.
ஓகே சின்ன கிரவுண்ட் தான் சின்ன சுவாமி, இப்பதான் சொன்னீங்க ஸ்பின்னர் எப்படிங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் ரவி பிஷ்ணாக் ஒரு ஸ்லைட்லி டிஃபரன்ட் ஸ்பின்னர். கூகுளிஸ் போடுவாரு, ஃபாஸ்டிஷா போடுவாரு, அதுவும் அவருடைய ஆக்ஷன் இங்கிருந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க பேட்டர்ஸ். அண்ட் அகெயின் ஸ்பின்னர்ஸ் விராட் கோலிக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அப்கோர்ஸ் சுனில் நாராயண் போட்ட பந்து எக்ஸ்ட்ராடினரி பந்து, பட் டெஃபினட்டா பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ ரவி பிஷ்ணாய் அகேன்ஸ்ட் விராட் அண்ட் ஃபாஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டலா இருக்கும் அப்படின்னு தோணுது. மோர் ஸோ ஆர்சிபி பக்கம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கிட்ட எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒரு ஆர்சிபி வந்து சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறது முக்கியம். பிகாஸ் ரெண்டு மூணு இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எடுத்ததே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரீஸ்டாப்லி அவுட் ஆயிட்டார் அன்னைக்கு, நான் ஷோல்டர் இன்ஜுரி அவர் விழுந்த போதே நினைச்சேன், எழுந்துக்கும் போதே சான்ஸே கிடையாது ரீஸ்டாப்லி இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னு நினைச்சேன். பட் ஆப்வியஸ்லி அஃபிஷியல் தகவல் வந்திருக்கு, ரீஸ்டாப்லி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். வெயின் பார்னலுக்கு போயிருக்காங்க. எதனால வெயின் பார்னல் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆப்வியஸ்லி வெயின் பார்னல், அதை தாண்டி பேட்டிங்கும் நல்லா ஆடுவார். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் கொடுக்குறாங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெயின் பார்னல் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் சில பேருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். ரஜத் பதிதார் ஒரு பேட்டர் ஒரு அகிலிஸ் ஹீல் இன்ஜுரி காரணமாக வெளியேறியிருக்காரு, அவருக்கு பதிலாக வைஷாக் விஜய்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்திருக்காரு. அவர் பிரைமர்லி போலர், என்னையா அது பேட்டரை தூக்கிட்டு போலர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு டிசிஷன்ஸையும் வந்து சேர்த்தாப்புல பார்க்கணும். ஒரு வெயின் பார்னலையும் ரீஸ்டாப்லிக்கு எடுத்து நீங்க கொஞ்சம் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரஜத் பத்திதாருக்கு பதிலாக வைஷாக் விஜய்குமார் நார்மலி எண்ட் ஓவர்ஸ்ல டீசெண்டா போடுவார். கர்நாடகாவுக்கு ஐ திங்க் 2021ல தான் விஜய் ஹசாரே ட்ரோஃபில டெபியூ பண்ணார். ஸோ அவர் எண்ட் ஓவர்ஸ் நல்லா போடலாம். எண்ட் ஓவர்ஸ் பிரச்சனையா இருந்திருக்கு. முதல் ரெண்டு கேம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஹர்ஷல் பட்டேல் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா, ஒரு ராதர் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த கேமை ஜெயிச்சாங்க எஸ் ஆர்சிபி. பட் மும்பைக்கு அகேன்ஸ்டா 15 ஓவர்ல மும்பை 102 for 5 இருந்தாங்க, அங்கிருந்து 171 for 7 கடைசி 5 ஓவர்ல 69 ரன்கள். ஹர்ஷல் பட்டேல் கடைசி ஓவரை போட்டார், 22 ரன்கள் கொடுத்தார். அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அகேன்ஸ்டா 15 ஓவர்ல கேகேஆர் வந்து 140 for 5 இருந்தாங்க, முடிச்சது 204 for 7 64 ரன்கள் அந்த 5 ஓவர்ல. இன்ஃபேக்ட் 19th ஓவர் அந்த கேம்ல ஹர்ஷல் பட்டேல் போட்டாரு 17 ரன்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். லுக் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நான் சொல்ல வரல, ஹர்ஷல் பட்டேல் டெஃபினட்டா ஆடுவார். ஸோ பிளீஸ் டோன்ட் கெட் மீ ராங், பட் ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் டெத் ஓவர் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு யோசிச்சுதான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி நீங்க அங்க வந்து வெயின் பார்னர்ல எடுத்த காரணத்தினால இங்க ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு பேட்டரை எடுத்துட்டு ஒரு போலரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு வருது. பட் ஆல் இன் ஆல் எனக்கு என்னமோ சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஸ்டில் ஆர்சிபி ஃபேவரட்ஸா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஹேவிங் செட் தட், ஆப்வியஸ்லி கே எல் ராகுலுக்கு பெங்களூர் தான் ஹோம் கிரவுண்டு, அந்த பக்கம் பார்த்தா ஆப்வியஸ்லி கர்நாடகா பிளேயர் கே எல் ராகுல் கேப்டனாகவே இருக்காரு. அதை தாண்டி உங்களுக்கு குவிண்டன் டிகாக் இந்த டீம்ல இடம்பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. பிகாஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு கரண் சர்மா மாதிரி லெக் ஸ்பின்னர் தான் அவைலபிள், ஏன்னா உங்களுக்கு ஹசரங்கா இன்னைக்கு தான் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து டைரக்டா கேம்ல இடம்பெற முடியுமா அப்படிங்கிறது தெரில. லுக் நியூசிலாந்துலேருந்து வராரு, டக்குன்னு வந்து ஆட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி டெஃபினட்டா இருக்கு. அதுதான் வந்து சஞ்சய் பங்கரும் சொன்னார். ஸோ பார்க்கலாம், அவர் டைரக்டா வந்தா விளையாட முடியும் அப்படின்னா நத்திங் லைக் இட், பட் ஐ டோன்ட் திங்க் இந்த கேம் விளையாடுவாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க கரண் சர்மா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் குவிண்டன் டிகாக் சும்மா பிரிப்பாரு மிட் விக்கெட் மேல, சின்ன கிரவுண்ட் வேற, ஈஸியா கிளியர் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆக போகுது இந்த கான்டெஸ்ட்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியால கம்பேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் வந்து ஆரம்பிச்சேன், அந்த கேள்வியோட தான் முடிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர்சிபி நல்லா கம்பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபீலிங் தான் வருது. பட் நீங்க உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து கீழே வந்து டெஃபினட்டா பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை பரிமேட்ச், நம்பர் ஒன் குளோபல் கேமிங் பிளாட்ஃபார்ம். உங்க எக்ஸைட்மெண்ட் லெவலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷூர்.